வெல்கம் டு ஆர்த்தி விளாக். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மீல் ப்ரெப் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மீல் ப்ரெப் தான், யார் வேணால் டக்குன்னு வந்து பண்ணிடலாம். வந்து ரொம்ப சிரமம் இல்லை, பட் வந்து உங்களோட வேலையை வந்து பாதியாக ஆக்குற மாதிரியான ஒரு மீல் ப்ரெப் தான். நம்ம காயெல்லாம் கட் பண்ணிலாம் வைக்க போகிறது இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். லைம் வந்து புழிஞ்சி வந்து எடுத்து வைக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு எனக்கு வந்து டீடாக்ஸ் வாட்டருக்கு, குக் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து லெமன் அது வந்து சர்பத்துக்கு, முழிஞ்சு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த லைம் தான் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து கட் பண்ணி ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே வந்து எடுத்து வச்சாச்சு. அதோட தொலியை வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம். அதை வந்து ஒரு பவுலில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஃப்ரிட்ஜு வந்து வாசமாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இது வந்து நீங்கள் சால்ட்டு வந்து இருக்கு இல்லையா, தூள் உப்பு, அதை வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெமனும் ஒரு பேக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான வந்துட்டு பேஸ் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். அப்போ வந்துட்டு கிட்ஸ் அந்த ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா நம்மளை வந்துட்டு இந்த பேக்டு ஜூஸ் எல்லாம் எடுக்காமல் அவங்களே வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த சிரப்பும் கொஞ்சமாக வந்து தண்ணியும் ஆட் பண்ணி அவங்களே வந்து குடிச்சுப்பாங்க. அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆப்பம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறமா அதுக்கு வந்து தேங்காய் பால். நம்ம வந்து மீல் ப்ரெப் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு மசாலா ஐட்டம்லாம் வந்து கம்மியாக இருக்குது, அப்புறம் எது இதெல்லாம் வந்துட்டு பாக்ஸ் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாரத்துக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும். நான் வந்துட்டு ஆப்பம் ஊற்றுனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், ஆக்சுவலாக ஆப்பத்துக்கு வந்து ஆட்டும் போது நான் வந்துட்டு வெந்தயம் வந்து சேர்க்க வந்து மறந்துருக்கேன். அதனால் ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்யூர் வெயிட்டாக வந்துட்டு இருந்தது. அடியில் வந்து கொஞ்சம் கூட முருகாமல் நல்லா வெள்ளை வெளியேனு வந்து வந்துருந்தது. ஆனால் டேஸ்ட் வந்து எப்பயும் போல தான் இருந்தது, ஒன்றும் வித்தியாசம் தெரில, சூப்பராக இருந்தது. கிட்ஸுக்கு வந்து ஃப்ளவர் ஆப்பம் வந்து போட்டு கொடுத்தாச்சு. மிட் மார்னிங் ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோவும் சால்டட் பீனட்ஸும் எல்லோரும் எடுத்துக்கிட்டோம். அதுதான் இப்போ வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சில டைம் எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா நான் ரோல் பண்ணி கூட லைட்டாக சூடு பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிப்பேன். அதோடய ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு மட்டும் ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எனக்காவது ஒரு நாளைக்கு நம்மளால் முடியல இல்லை லேட்டாக இருந்திருக்கணும்னா லஞ்சுக்கு இல்லை டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு வந்து நான் யூஸ்வலாக ரெடி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட கொஞ்சமாக வந்து வத்தல் பொரியும், கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓமமும் வந்துட்டு கையில் வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிப்பேன். ஓமம் சேர்க்கறது வந்துட்டு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக வந்து ஓமம் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சுனா கொடுப்போம் இல்லையா, அப்படி கொடுத்தா கிட்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஓடிட்டு இருந்தால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து நான் வந்து பேஸ் சிரப் வந்து பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து வீட்டுக்காரங்க வந்து தேங்காயும் உடச்சி கொடுத்துட்டாங்க அந்த டைமில். இதுவும் வந்து ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா சுகர் சிரப்பு வந்துட்டு ரெடியாக இருக்குது. இது வந்து இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வந்தால் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு லெமனோட ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு லெமனோட ஜூஸை வந்து புளிஞ்சு மட்டும் வச்சுட்டேன். தேங்காய் வந்து உடச்சி கொடுத்தாங்கல்ல, அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கட் பண்ணி ஃப்ரீசர் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஃப்ரீசரில் வந்து வச்சுருவேன். இது வந்து பயிர் எல்லாமே அந்த டைம் நான் வந்து சோக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறுனதுன்னா போகணும். நம்ம எவ்வளோ நேரம் ஊறுதோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இன்ஸ்டன்ட் பேட்டில் தான் வைக்க போகிறேன். அதை கனெக்ட் பண்ணி டைமர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த சுண்டலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இடியாப்பம் இல்லாட்டி வந்துட்டு புட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் துருவி வந்து வைப்பேன். ஆனால் சட்னிக்காக இருந்தால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இதுவே போதும். நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு வெளியே எடுத்ததுக்கப்புறமா இதர் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மைக்ரோவேவில் வச்சிங்க அப்படின்னா இது வந்து சூடாயிரும். கிட்ஸ் வந்து எனக்கு பயங்கர போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க, ஏன்னா அது வீக்கெண்டு. அதனால் வந்துட்டு அவங்க வந்து பூண்டு உரிக்க சொன்னேன், அவங்க வந்து பூண்டு வந்து உரித்து கொடுத்துட்டாங்க. அந்த டைம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அவங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னோடய லஞ்ச் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். ஃப்ரைட் ரைஸும் வந்துட்டு சைட் டிஷ் வந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பன்னீர் வந்து ஸ்டிக் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே. அதை வந்துட்டு ஏற்கனவே என்கிட்ட வந்து மேங்கோ ஹேபனரா சாஸ் இருக்குது, நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னாலும் எனக்கு தெரியலை.
அதை வச்சு ஒரு ஈஸியான சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், பட் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை பற்றி மட்டும் நான் அந்த ரெசிபி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இதோட ரெசிபியுமே இதில் ஆட் பண்ணலை. நாங்கள் சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டரை வந்துட்டு ரைஸ் குக்கரில் போட்டு வச்சுட்டு அதுவும் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கண்டெய்னர்ல மாத்திடலாம். நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்ல வந்துட்டு என்கிட்ட 6 குவாட், 3 குவாட் ரெண்டுமே இருக்கு. 6 குவாட்ல வந்து கொஞ்சம் அதிகமா குவான்டிட்டி இருக்கிறது வந்துட்டு போட்டு வச்சுட்டேன். 3 குவாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா குவான்டிட்டி இருக்க பயிரை வந்து இதுல வந்து குக் பண்றதுக்கு எடுத்து வந்து வச்சுட்டேன். ஸோ நம்ம ரெண்டையுமே வந்துட்டு ஒரே டைமில் வந்து குக் ஆகிடும். இது வந்து குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து அது எப்படியும் ஆற தான் வைக்க போகிறேன், அதனால் வார்ம் மூடில் வைக்கலை. 8 நிமிஷம் வச்சா போதும். அதை வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாலா ஐட்டம்லாம் இதெல்லாம் கொஞ்சமாக இருந்ததும் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். ஆயில் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். நெய்யுமே பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ரைஸ் குக்கரில் போட்டுட்டு போனேன்னா அது ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து 2 பாக்ஸாக பிரித்து வச்சுருவேன். ஒன்று வந்து நான் வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ரெண்டாக வந்து பிரித்து வச்சுருவேன். ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் இல்லையா. நெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ரைஸ் குக்கரில் வந்து போட்டு மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து குக் மோடில் போட்டிங்க அப்படின்னா நெய் வந்து ரெடியானதுக்கு அப்புறமா தானாகவே அது வந்து வார்ம் மோடுக்கு வந்து மாறிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அது வந்துட்டு. ஆனால் நம்ம கடைகள் எல்லாம் வாங்குற மாதிரி நல்லா மணல் மணலாக உதிரி உதிரியாக சூப்பராக வந்துட்டு இருக்கும். அதனால நெய்யோட வேலையும் வந்துட்டு எனக்கு வந்து முடிஞ்சது. காலையிலேயே உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, லைம் வந்துட்டு புளிஞ்சி வச்சது, அதையும் வந்துட்டு அந்த வேலையும் முடிஞ்சது. லைம் மட்டும் வந்துட்டு மூடி வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் மூடி வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா துரு இறங்க ஆரம்பிச்சிடும். அதை மாதிரி லெமனேடுக்கான சிரப்பும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து சப்பாத்திக்கான மாவு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தால் எங்களுக்கு 2 நாளைக்கு வரும், லஞ்சோ இல்லை டின்னராக இருந்தால் 1 நாளைக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். புளி காய்ச்சல் வந்து நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணுமோ அப்போ வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன்ட்டை மிக்ஸ் பண்ணி ஊற்றினா கூட வந்து போதும், கரெக்டாக இருக்கும். இது வந்து சட்னிக்கு அப்புறம் வந்து ஏதாவது தாளிக்கிறதுக்கெலாம் வேணும் அப்படின்னா வந்துட்டு பூண்டு வந்து உரித்து வச்சுட்டேன். கொஞ்சம் பூண்டை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பயிர் எல்லாமே குக் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்துட்டு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தால் கூட போதும், ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணது அப்படின்றதுனால நம்ம கடையில் வாங்கின மாதிரி ரொம்ப இறுகி போய் ஒட்டி இருக்காது. ஸோ நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மைக்ரோவேவில் கூட தாவ் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் வச்சிங்கனாலே போதும், ஈஸியாக வந்து தாவ் பண்ணிக்கலாம். உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட மைக்ரோவேவ் டைமிங்கை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும். இது வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக வந்து ஆறி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏரெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து சீல் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் போட்டிங்க அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் ஒன்றுமே பண்ணாது. எப்படியும் வந்து இதெல்லாம் வந்துட்டு 2 வாரத்தில் காலியாகிடும் எனக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியான மீல் ப்ரெப் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வைக்க வேண்டாம், அது வந்துட்டு இன்னும் அதிகமாக நம்மளுக்கு வந்து வேலை இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம பண்ணாலே வந்துட்டு நம்மளோட வீக்கெண்டில் தான் இது வந்து நம்ம பண்ண போகிறோம். வீக் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும், வேலையும் உங்களுக்கு வந்து டக்குன்னு ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா பூண்டு வந்து நம்ம உரித்து வச்சிட்டோம். ஏற்கனவே வந்து கருவேப்பிலை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வீடியோலேயே வந்து போட்டிருந்தேன், அதையும் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி நம்மளுக்கு வந்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.